அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த நாளின் காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே எங்கள் திருச்சபையின் சிறு பிள்ளைகளுக்காய் நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். மிக சிறப்பாய் இந்த ஆண்டு அவர்களுக்கு நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த விடுமுறை வேதாக பள்ளிக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, பிள்ளைகளை நீர் விசேஷமாய் ஆசீர்வதிங்க. எனக்கு அடுத்தவன் யார் என்ற ஒரு கேள்வியை இந்த பிள்ளைகள் மனதிலே ஆழமாய் பதிய வைக்கவும், அந்த கேள்விக்கான விடையை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை வழிநடத்த வேண்டுமாய் உடைய சமூகத்திலே ஜெபிக்கிறேன். கற்றுத்தருகிற ஆசிரியர்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால் ஆசிரியர்களை நீர் அபிஷேகித்து சகல ஞானத்துக்குள்ளாய் நீர் வழிநடத்தி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய கிருபைகளை நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குடும்ப பொறுப்பில் இருக்கிற அருமை பிள்ளைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நேரத்தை நீர் ஆயத்தப்படுத்தி தாரும். ஆண்டவரே, இந்த கடுமையான ஊழியத்திலே செயல்படக்கூடிய சரீர பலத்தை தாரும், நல்ல சுகத்தை தாரும், நல்ல ஞானத்தையும் தாரும். இப்படியாய் ஆசிரியர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. பொறுப்படுத்து செய்கிற இயக்குநருக்காக ரிக்னேஷியஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளை ஆசீர்வதிங்க. ஒரு பெரிய பொறுப்பை இந்த ஆண்டு தன்னுடைய கரத்திலே பெற்றிருக்கிறார். இந்த பொறுப்பை உண்மையும் உத்தமமாய் நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தாரும். முழு விடுமுறை வேதாவ பள்ளியையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இது ஏதோ நேரத்தை போக்குவதற்காக ஒரு கடமைக்காக நாங்கள் செய்யாமல், உண்மையாக ஒரு ஆத்தும பாரத்தோடு ஆண்டவரே, ஒரு அர்ப்பணிப்போடு சுவாமி இந்த ஊழியத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபைகளை தாரும். திருச்சபை தலைவர்களுக்காய் செபிக்கிறோம், ஆயருக்காய் செபிக்கிறோம். அனைவருமாக இணைந்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை சிறப்பிக்க கிருபை தாரும். இதனாலே உம்முடைய திருப்பெயர்களை தொடங்குகிறோம். முடிவு பரியந்தோ உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். குட் மார்னிங். என்ன ஸ்கூலு லீவ் விட்ட உடனே குட் மார்னிங்ல மறந்துட்டீங்களா? குட் ஆஃப்டர்நூனா? குட் மார்னிங், ஹாய், ஹாய், ஹலோ, ஹாய். எல்லாம் அலர்ட்டாக இருக்கீங்களா? சரி, இது எத்தனாவது வருஷம் இப்போ 2 வருஷம் முன்னாடி விபிஎஸ் நடக்கலல்ல, இப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுல, ஆன்லைனில் நடத்தணும். ஆன்லைன்லலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ லைவா கடவுள் வந்து கிருபையா நமக்கு இந்த வருஷம் விபிஎஸ் எடுக்க முடியாது, கிருபை கொடுத்துருக்காரு, அவருக்கு நம்ம தேங்க்ஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த வருஷம் செம்பொருள் கத்துக்கலாமா என்னன்னு? செம்பொருள்லாம் வருஷம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தீம் வச்சு நம்ம லெசன்லாம் படிப்போம், மனன வசனம்லாம் கேட்போம். சரிங்களா? இங்க கவனிக்கணும், இல்லை நான் பேர் மைக்ல சொல்லுவேன் அண்ணா, ஓகேவா? இந்த வருஷம் செம்பொருள் வந்து கத்துக்கலாமா, எனக்கு அடுத்தவர் யார், என்னது எனக்கு அடுத்தவர் யார், அடுத்தவர் யார். லூக்கா 10:29 இதை பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம், பாடலாம் கத்துக்க போறோம். எனக்கு அடுத்தவர் யாருன்னு என்ன அர்த்தம்? உன் பின்னாடி யாரு உட்காந்துருக்கா? உன் பின்னாடி யாரு உட்காந்துருக்கா? இந்த அக்கா உட்காந்துருக்காங்கல்ல, நம்ம குடு குடுன்னு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டே இருப்போம், அப்படியே கண்ணு மூடி காட்டா மாதிரி ஓடுவோமா நம்ம? அவங்க பின்னாடி யார் வராங்க, யார் வராங்க, யார் வராங்க, அப்படியே அலர்ட்டாக இருப்போம்ல. எனக்கு அடுத்தவர் யாருன்னா அப்படி பைபிள் ஏசாமி சொல்கிறாரு. ஏசாமி கிட்ட ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் தான் இந்த ஏரியாவில் கெத்துடா, எனக்கு அடுத்தவங்க யார்ரா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஏசாமி சொல்கிறாரு, இந்த மாதிரி குட்டி பசங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க பாரு, அவங்க தான் எனக்கு அடுத்தவன் அப்படின்னு சொன்னார். யார்? எங்கப்பா. யார்? ஜீசஸ் சொல்கிறாரு. அதை பற்றி தான் நம்ம நிறைய பாடல் கதைகள்லாம் கற்றுக்க போகிறோம். சரிங்களா? தீம் சாங் கற்றுக்கலாமா இன்னைக்கு? ஆ,
நம்ம குழந்தைக்கு பர்த்டே, பெரிய பெரிய ஹீரோ ஹீரோயின் கிரிக்கெட் பேட்ஸ்மேன் எல்லாம் வர போகிறாங்க. சேர்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. குழந்தையும் அம்மாவையும் வந்து மேக்கப் காமிச்சிட்டோம். இப்போ யார் யார் வருவாங்க தெரியலையே, சொன்னவங்களாம் வருவாங்களாம் வேறு தெரில. யார் வரா, நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம், யார் வர போகிறா தெரியலையே. சேர்லாம் கரெக்டாக வச்சிடும். மகனே, ஆ ஏசப்பா வாங்க, ஏசப்பா வாங்க, ஏசப்பா உட்காருங்க. ஏய் ஆ டோனி டோனி சார் சார் வாங்க சார். ஹாய் 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 டோனி வந்துட்டார். டோனி சார் சார் உட்காருங்க சார். ஏசப்பா டோனி கிரிக்கெட் பேட்ஸ்மேன் பார்த்துருக்கீங்களா? ஆ டோனி நல்லா இருக்கீங்களா? சூப்பராக விளாண்டிங்க, நீங்கள் சிக்ஸ்லாம் செம்மையாக அடிச்சிங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஆ டோனி வந்துட்டார், சூப்பர். அவள் தான் நீங்கள் வாஸ் பண்ணலாம் ப்ரோக்ராமு. ஏ சிம்பு வர்றார், சிம்பு வர்றார் சார், சிம்பு சார், சிம்பு சார் 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 வணக்கம் சார் சார் வணக்கம் சார். அப்பா எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கீங்க சார். நிறைய ஷூட்டிங் டைம்லாம் விட்டு நான் உனக்காக வந்திருக்கேன். கரெக்ட் சார், கரெக்ட் சார். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சார். சிம்பு வந்துட்டார், அவள் தான் ப்ரோக்ராமே வேற லெவல் மாசா போகுது. நிறைய பேர் நல்லா வந்துட்டாங்க. எனக்கு ஹீரோயின் வேற சொன்னோம். அவன் ஆ ஹீரோயின் ஆ வந்துட்டாங்க, வந்துட்டாங்க. கீர்த்தி சுரேஷ் வந்துட்டாங்க. மேடம் என் மேக்கப்லாம் கலைஞ்சிரும் போல இருக்கே. மேடம் மேடம் இந்த டைரக்டர் வேர் இஸ் ஹி? மேடம் 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 வணக்கம். மேடம் உட்காருங்க. எல்லாரும் பெரியவங்களாம் வந்துட்டாங்க. யார் வரல? எம்எல்ஏ சொன்ன, அவர் எங்கே போனாலும் தெரில. அந்தாலும் எங்கேயாச்சும் கோஷம் கீஷம் போட போயிட்டாங்கன்னு தெரில. ஆ எம்எல்ஏ வாழ்க 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 வாழ்க. எம்எல்ஏ எம்எல்ஏ வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம். எம்எல்ஏ நம்மளுக்கு ஐயோ ஐயா ஐயா குளிச்சேன் ஐயா. ஐயோ எம்எல்ஏ வர சீட் இல்லையே. யாரு? ஒரே ஒரே நிமிஷம் ஒரே
ஏசுபா ஏசுபா கொச்சுக்காதீங்க ஏசுபா, கொஞ்சம் கீழே கீழே கீழே, ஐயோ இல்லை இல்லை நைதாக தான் உட்காரு உட்காரு உட்காந்துங்க ஏசுபா, கொச்சுக்காதீங்க கொச்சுக்காதீங்க ஏசுபா. சேர் வேறு நாலு சேர் தான் இருக்குது, எல்லாரும் பெரிய ஆளுங்க வந்துட்டாங்க ப்ரோக்ராம் மாதிரி. சாமி சார் நான் கிளம்புறேன்ப்பா, எனக்கு ஷூட்டிங் இருக்கு. சார் 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 டைம் ஆகும், நான் வரைக்கும் போகணும்ப்பா, நான் எனக்கு ஷூட்டிங் இருக்குப்பா, நான் கிளம்புறேன். கேக் வெட்டணும் சார். சார் இல்லை பரவாயில்லப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. ஆனால் இது கேக் வெட்டுறதுக்குள்ளேயே எல்லாரும் போயிடுறாங்க. உள்ளலாம் கூப்பிட்டு போனே வரல, இவர் போன் பேசிட்டு போறாப்புல. போயிட்டாங்க நான் பண்றது யாருமே இல்லப்பா. ஐயோ இவர் மறந்துட்டேன்னு உட்காருங்க ஏசுபா, உட்காருங்க ஏசுபா, உட்காருங்க ஏசுபா. மகனே சொல்லுங்க சுபா. பாத்தியா நீ முக்கியம்ட்டு நிறைய பேர் நினைச்ச, உன்னை விட்டு போயிட்டாங்க. நீ தான் முக்கியம்னு நான் என் லைஃபே உனக்காக வெயிட் பண்றேன். எனக்காக என்ன செஞ்சிருக்க? நான் உன்னை விட்டு ஒருபோதும் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமா ஏசப்பா, சாரி ஏசப்பா, எவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்க நினைச்சு கூப்பிட்டேன் ஏசப்பா, எல்லாம் அவங்களுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஏசப்பா. நீங்க தான் ஏசப்பா என் கூடியா இருந்தீங்க, நன்றி ஏசப்பா, என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. நல்லா இருந்ததா? நம்ம கூட என்ன பண்ணுறோம்னா, அநேக டைமில் நம்மளுக்கு பிடிச்சமானவங்க, நம்ம வீட்டில் பெரியவங்க அதெல்லாம் தான், அவங்களையே நம்ம நேசிச்சுனே இருப்போம் இல்லை. ஒரு நாள் அவங்க கண்டுக்காமல் போகும்போது ஐயோ ஐயோ இல்லை. எல்லாரையும் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, எனக்கு அடுத்தவன் யாருன்னா அன்பாக இருக்கவங்க தான், சரியா? அதனால் உன்னை போல் பிறனையும் நேசிக்க கற்றுக்கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிட்டில் நம்ம கற்றுக்கணும். ஜெபம். அன்பான ஆண்டவரே, நாளை கொடுத்த கிருபைக்காம கொடா கொடி ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. இதோ தகப்பனே, இந்த நாள் காலையிலிருந்து சுவாமி, இதோ இந்த மதிய விலை வரைக்கும் சுவாமி, எங்களை கண்ணி நிமையை போல பாதுகாத்து வந்த தேவ கிருபைக்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் சுவாமி. இதோ தகப்பனே, விசேஷமா சுவாமி இன்றைய நாளில் கூட தகப்பனே ஆரம்பிக்கப்பட்ட இந்த விபிஎஸ்க்காக கூட கொடா கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் சுவாமி. கடந்த 2 ஆண்டுகளாக சுவாமி தடைப்பட்டிருந்த தகப்பனே, இதோ இந்த நாட்களில் கூட சுவாமி இந்த விபிஎஸ்ஐ நாங்கள் தொடங்கியிருக்கோம் தகப்பனே. சுவாமி இந்த விபிஎஸ்ஐ நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இதில் கலந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பேர் பெற தனித்தனியாக நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. வந்த பிள்ளைகள் சுவாமி வந்த வண்ணமாக செல்லாதபடி அப்பா உங்களுடைய வேத வசனங்களை நாங்கள் விதைத்திருக்கோம் சுவாமி. அது இன்னும் அதிகமாக பலன்பட கிருபை தந்து காத்துக்கொள்ளுங்க சுவாமி. பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா வந்திருக்க பிள்ளைகள் அப்பா நாளைய தினத்தில் கூட சுவாமி அநேக பிள்ளைகளை அவர்கள் கூட்டி வர கிருபை தந்து காத்துக்கொள்ளுங்க சுவாமி. இந்த பிள்ளைகள் அப்பா அந்த விபிஎஸ் தொடங்கும் முதல் முடிவு வரைக்கும் சுவாமி அநேக பிள்ளைகள் அவர்கள் கூட்டிகிட்டு வர கிருபை தந்து காத்துக்கொள்ளுங்கப்பா. நடத்தக்கூடிய டைரக்டருக்காக கூட ஜெபிக்கிறேன் சுவாமி. அவரை கூட நீங்கள் ஆசீர்வதிங்க. அவருக்கு இருக்கிற எல்லா விதமான பலவீனங்களை எடுத்து போடுங்க சுவாமி. இந்த விபிஎஸ்ஐ நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தைகளுக்கு நீங்கள் அவர் கொடுத்த கிருபைக்காக கூட நன்றி சுவாமி. அப்பா அவர் செய்யும் போது அவருடைய எல்லா தேவையும் நீங்கள் சந்திங்கப்பா. அதே போலப்பா இந்த விபிஎஸ்ஐ கூட இருக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்காக கூட ஜெபிக்கிறப்பா. டீச்சர்ஸ் கூட ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க சுவாமி. அவர்களும் ஆண்டவரே இந்த விபிஎஸ்ஐ நடத்தும் போது சுவாமி குடும்ப காரியமாக அவங்க செயல்படும் போது கூட சுவாமி அவருடைய தேவை அனைத்தையும் நீங்கள் சந்திங்க தகப்பனே. அதே போல தகப்பனே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டர் ஹெல்ப் பண்ற அந்த வாலிப பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. குறிப்பா அந்த பிள்ளைகளை அனுப்பின பெற்றோருக்காக கூட ஜெபிக்கிறேன் சுவாமி. பெற்றோர் கூட நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. நீரே தகப்பனே இந்த நாள் முழுதுங்களை நீங்க பாதுகாத்தீங்களேப்பா, நன்றி அப்பா. இப்ப கூட நாங்க அவரவர் இல்லத்துக்கு சில ஆயத்தமா இருக்கோம் சுவாமி. எங்களுடைய போக்கே வரத்தை நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. மீதமுள்ள நேரம் பிள்ளாப்பா எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஆமீன்.